والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وصحابه الطاهرين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل بفضل الله وبرحمته وبذلك فليفرحوا قال النبي صلى الله عليه وسلم ما عرفني حقيقة غير ربي صدق الله العلي العليم وصدق رسوله النبي الكريم கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் சலாத்தினை சமர்ப்பித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலாவும் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு ஏவி இருக்கின்றார்களோ அவைகளை எடுத்து நடப்பதற்கும், இவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு நம்மை தடுத்திருக்கின்றார்களோ அவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் நான் வசியச் செய்கின்றேன். அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா நல்லருள் தௌஃபீக் செய்தருள் புரிவானாக. அல்லாஹும் அவனுடைய தூதரும் எதை நமக்கு எடுத்து நடக்க வேண்டும் என்று சொன்னார்களோ என்ற வசியத்தை நாம் வார வாரம் சொல்லுகின்றோம். இது அல்லாஹ் தன் திருமறையில் சொன்னது. இதிலே ஒரு நுட்பம் பொதிந்திருக்கின்றது. மற்ற நபிமார்களுக்கெல்லாம் அல்லாஹ் எதை ஹலாலாக்கினானோ, அல்லாஹ் எதை ஹராமாக்கினானோ, அல்லாஹ் எதை ஏவினானோ அதைத்தான் அந்த நபி சொல்ல வேண்டும். ஷரியத்தை உண்டாக்குவதற்கு நபிக்கு அதிகாரம் இல்லை. ஆனால் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அல்லாஹ் சொல்கின்றான், உமா ஆதாக்குமுர் ரசூலு ஃபஹுதூஹு உமா நஹாக்கும் அன்ஹு ஃபந்தஹு. ரசூல் உங்களுக்கு எதை சொன்னார்களோ அதை எடுத்து நடங்கள், எதை தடுத்தார்களோ அதை விட்டும் தவிர்ந்து கொள்ளுங்கள். ஷரியத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பல் விளக்குவது என்னுடைய உம்மத்தார்களுக்கு கடினம் என்று நான் நினைக்காதிருப்பேன், பல் துலக்குவதை நான் ஃபர்லாக்கியிருப்பேன். சொல்வது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சரியத்தை கட்டமைப்பதற்கு பெருமானாருக்கு அந்த உரிமையை அல்லாஹ் அளித்திருந்தார். ஹஜ்ஜை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு சஹாபி ஒவ்வொரு ஆண்டும் ஹஜ்ஜு செய்ய வேண்டுமா என்று கேட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் ஆம் என்று சொன்னால் ஒவ்வொரு ஆண்டும் அது கடமையாகிவிடும் என்றார்கள். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அல்லாஹுவின் விருப்பம் பெருமானாரின் விருப்பமாக, பெருமானாரின் விருப்பம் அல்லாஹ்வின் விருப்பமாக இருந்தது என்பதுதான் அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா பெருமானாருக்கு கொடுத்த கண்ணியம். மஸ்ஜிதின் அக்ஸாவை நோக்கி தொழுது கொண்டிருந்த எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தின் முதல் ஆலயமான இன்னவல பைத்தின் ஊலி அலில் நாசில் அல்லதி பிபக்கத என்று அல்லாஹ் கூறுகின்றான். அந்த கஅபாவை முன்னோக்க வேண்டும் என்ற பேராவல் பெருமானாரின் உள்ளத்தில் இருந்தது. ஆனால் அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா மஸ்ஜிதின் அக்ஸாவை நோக்கி தொழச் சொல்லியிருந்தான். 17 மாதங்கள் மஸ்ஜிதின் அக்ஸாவை நோக்கித்தான் தொழுகை நடந்து கொண்டிருந்தது. ஆனால் பெருமானாரின் உள்ள கடக்கையை அறிந்த பெரும் அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா தொழுது கொண்டிருக்கும் பொழுதே வஹியை அறிவித்தான், நீங்கள் விரும்பக்கூடிய கிபிலாவை கிபிலத்தன் தர்லாஹா, நீங்கள் விரும்பக்கூடிய கிபிலாவின் பக்கம் நீங்கள் திரும்பிக் கொள்ளுங்கள் என்று. நாம் இப்பொழுது முன்னோக்கக்கூடிய கஅபா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விருப்பத்திற்கேற்ப நமது கிபிலாவாக அல்லாஹ் மாற்றி தந்தான் என்பதுதான் இறைமறை நமக்கு சொல்லுகின்ற உண்மை. இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் உயர்ந்த நோக்கத்தோடு சிந்திக்கக்கூடிய தலைவர்களாலும் வரலாற்று ஆசிரியர்களாலும் தேடப்படுபவர்களாக, துளாவப்படுபவர்களாகவும், பேசப்படுபவர்களாகவும், நேசிக்கப்படுபவர்களாகவும், வாசிக்கப்படக்கூடியவர்களாகவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகள் கழித்தும் அவர்கள் தலைப்புச் செய்தியாகவே இருக்கின்றார்கள் என்றால், வரலாற்று ஆசிரியர் ஒருவர் சொல்வார், லீடர்ஷிப் என்று தலைமைத்துவத்தை பற்றி ஆராய்ச்சி செய்வதில் அவர் தலைமையானவர். அவர் எழுதுகின்றார், ஒவ்வொரு தலைவனும்
தொண்டன் தொண்டனாகவே இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். அதில் விதிவிலக்கு எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு கடைக்கோடி முஸ்லிமும் தலைவனாக வேண்டும் என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பினார்கள். அதை செய்தும் காட்டினார்கள். அமீருல் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் காலில் செருப்பழிவதற்கு வசதி இல்லாதவர்களாக இருந்தார்கள். இந்த உலகத்தின் உருண்டையில் சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியாக முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை உயர்த்தியது எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பாசப்பட்டறையில் பட்டை தீட்டப்பட்டு பக்குவப்படுத்தப்பட்டதினால்தான். ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரந்த அரபிய தீபகற்பத்தின் அரசராக இருந்தாலும் தன்னை அரசர் என்று அவர்கள் அறிமுகப்படுத்தவில்லை. தன்னை தலைவர் என்றோ ஜனாதிபதி என்றோ அவர்கள் அறிமுகப்படுத்தவில்லை. காய்ந்த ரொட்டியை ஊற வைத்து சாப்பிடக்கூடிய ஒரு அப்துல்லாவின் மகன்தான் என்று தன்னை எளிமைப்படுத்திக் கொண்டார்கள். எத்தனை சிறப்புகளை நாம் ஆண்டுதோறும் வருடம் முழுக்க பேசினாலும் அடக்க முடியாத அளவிற்கு சிறப்புகள் உடைய சிறப்புகளை கொடுத்த ரப்பு கேட்கின்றான், உங்களுக்கு நான் தந்த சிறப்புகளில் எது மிகச் சிறந்தது என்று அல்லாஹ் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் கேட்ட பொழுது அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எத்தனை சிறப்புகளை சொல்ல முடியும்? மஹ்ஷரிலே முதலில் எழுப்பப்படுபவர் மாநபி, சொர்க்கத்தை திறக்கக்கூடியவர்கள் மாநபி, ஷஃபாஅத்து செய்யக்கூடியவர்கள் மாநபி, ஹவுதுல் கௌசரில் தண்ணீரை எடுத்து மொண்டு கொள்ளக்கூடியவர்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என்னென்ன உலகத்தில் நடந்த அதிசயங்கள் அதையெல்லாம் சொல்லவில்லை. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விண்ணுலக பயணத்தின் போதே அதை குறித்து அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லும் போது, சுப்ஹான் அல்லதி அஸ்ராபி அப்திஹி, என்னுடைய அடிமையை நான் நடத்தி சென்றேன் என்று என்னை அடிமையாக நீ ஏற்றுக்கொண்டாயே, அந்த சிறப்பு தான் எனக்கு மிகவும் பிடித்திருக்கின்றது என்றார்கள். அந்த தன்னடக்கம் அந்த பணிவுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அரிஷை தாண்டியும் செல்ல வைத்தது என்றால் மாநபியினுடைய அடக்கம் பணிவு. காபாவின் வெற்றியின் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலை குனிந்தவர்களாக, எதிர்க்க ஆள் இல்லை, தலை குனிந்தவர்களாக, இறைவனை புகழ்ந்தவர்களாக காபாவிலே அவர்கள் நுழைந்தார்கள். காபாவிற்கே கிபிலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். காபாவின் மேலே பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஏற்றி அதான் சொல்ல சொன்ன பொழுது கீழே நின்றிருந்தால் காபாவை நோக்கி செல்வார்கள். காபாவின் உச்சியில் எதை நோக்கி செல்வது என்றது பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பெருமானாரிடம் கேட்ட பொழுது, என்னை நோக்கி நீங்கள் அதான் சொல்லுங்கள் என்றார். காபாவிற்கே கிபிலாவாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வஹியை வாங்குவதற்கு 40 நாள் நோன்பு இருந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தூர்சினா மலைக்கு சொன்ன ரப்பு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கிருந்தார்களோ அங்கு தேடி சென்றது வஹி. போர்வைக்குள் இருந்தால் போர்வைக்குள் சென்றது, போர்வை போர்த்தியவரே என்று. போர்க்களத்தில் இருந்தால் போர்க்களத்தில் சென்றது வஹி. காபாவின் உள்ளே இருந்தால் உள்ளே சென்றது. வஹிக்கும் கிபிலாவாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையின் சரித்திரங்களை பல கோணங்களில் ஆராய்ச்சி செய்கின்றார்கள் என்பதை வரலாற்றின் முழுக்க நாம் தேடி பார்க்குவோமேயானால், யூத தேசத்தை உருவாக்குவதற்கு காரணமான த கிரேட் மதர் ஆஃப் ஜூஸ் என்று சொல்வார்கள் அந்த பெண்மணி, தேசத்தை அமைத்தவுடன் நாட்டு நிதிநிலை பற்றாக்குறை இருக்கக்கூடிய நிலையிலேயே கோடிக்கணக்கான ஆயுதங்களை அவள் கொள்முதல் செய்தார். அரசு அதிகாரிகள் எல்லாம் ஆட்சேபித்தனர், பொருளாதார நெருக்கடி இவ்வளவு இருக்கும் பொழுது ஆயுதங்களை எப்படி வாங்குகிறீர்கள் என்று சொன்ன பொழுது அவள் சொன்ன பதில் கூகுள் தேடி பார்த்தால் கிடைக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மரண தருவாயில் வீட்டில் உணவில்லை, ஆனால் போர் தளவாடங்கள் இருந்தது என்று, அதை வைத்துத்தான் நான் ஆயுதம் வாங்குகின்றேன் என்று முஸ்லிம்களை எதிர்ப்பதற்கு பெருமானாரினுடைய வாழ்க்கையில் இருந்தே அவள் பாடம் பெறுகின்றாள். மரத்தை வெட்டுவதற்கு கோடாலிக்கு புடிகம்பாக மரத்தையே வெட்டி காம்பு போடுவது போல. ஆக பல கோணங்களில் அலசப்படுகின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம்.
மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை எல்லா தலைவர்களாலும் பேசப்படுகின்றது, ஆராயப்படுகின்றது என்பதற்காக நான் இந்த எடுத்துக்காட்டை சொல்கின்றேன். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா வரஃபஅனா லக ஜிக்ரக, உங்களுடைய கீர்த்தியை நாங்கள் நாம் உயர்த்திக் கொண்டே இருப்போம். பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ் எங்கெல்லாம் பேசப்படுகின்றதோ அங்கெல்லாம் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசப்படுகின்றார். ஆக மாநபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ்களை, அவருடைய கீர்த்தியை நாம் எப்படி வார வாரம் உரைநடையில் பேசுகின்றோமோ, இந்த உரைநடையை கவிதையாக்கினால் அதுதான் பெருமானாரின் புகழ்பாடல். நாம் உரைநடையில் பேசும் பொழுது நீங்கள் பயான் என்று கேட்கின்றீர்கள், அதே உரைநடையை இலக்கிய நயத்தோடும் இலக்கிய நயத்தோடும் கவிதையாக பாடும் பொழுது அதுதான் பெருமானாரின் புகழ்பாடல். அப்போ பயானை கேட்கலாம், பெருமானாரின் புகழ்பாடலை கேட்கக்கூடாது என்பதற்கு நற்சிந்தனையாளர்கள் சிந்திக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அவையிலேயே மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழ்ந்து பாராட்டப்பட்டிருக்கின்றார்கள். ஹஸான் இப்னு சாபித் கடந்த வாரம் கூட காபாவின் தலைமை இமாம் மிம்பரிலேயே அந்த பாடலை படித்திருக்கின்றார்கள். ஹஸான் இப்னு சாபித் அவர்கள் பாடிய பாடல், வஅஹ்ஸனு மின்கா லம் தர அய்னுகத் வஅஜ்மலு மின்கா லம் தலிதின் நிசா خلقت مبرعا من كل عيب كانك خلقت كما تشاء. உங்களை போன்ற ஒரு பேர் அழகை இந்த உலகத்தினுடைய எந்த கண்களும் பார்த்துவிடவில்லை. உங்களை போன்ற ஒரு பேர் அழகை எந்த பெண்ணும் பெற்றுவிடவும், ஒரு குழந்தையை பெற்றுவிடவும் இல்லை. خلقت مبرعا من كل عيب, எந்த விதமான குறைகளும் இன்றி மாசு மறுவற்ற குறைகளற்ற படைப்பாக நீங்கள் படைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். நீங்கள் விரும்பியது போன்று நீங்கள் படைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். இந்த கடைசி வரியினுடைய ஆன்மீகத்தை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் விரும்பிய மாதிரி நாமும் பிறக்க முடியாது, நமக்கும் குழந்தை நாம் விரும்பிய மாதிரியும் பிறக்க முடியாது. அந்த பெருமானாரின் அவையிலேயே பாடப்பட்ட கவிதை, கண்ணக சுலிகித்த மாதஷாவ், நீங்கள் விரும்பியது மாதிரி நீங்கள் படைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். இங்குதான் பெருமானாரினுடைய ஆற்றலை நாம் விளங்க வேண்டும். நான் சொன்ன ஹதீஸிலே பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா அரஃபனி ஹகீகத்தன் கைரு ரப்பி, என்னுடைய யதார்த்தத்தை உள்ளால் உள்ளபடி என்னுடைய ரப்பை தவிர வேறு யாரும் விளங்க மாட்டார்கள். சொன்னது நபித்துவ நாவால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த கவிதைக்கு கட்டியம் கூறுவது போல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மக்காவை விட்டு மதீனாவிற்கு புலம்பெயர்தல் என்ற உயர்தரமான சவாபு தரக்கூடிய ஒரு அமல் மட்டும் இல்லை என்றால் நான் மதீனாவில் பிறந்திருப்பேன். தௌலல் ஹிஜ்ரத்துல குந்து மினல் அன்சார், மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை சஹீஹான கிரந்தங்களில் பதிவாக இருக்கின்றது. ஹிஜ்ரத்து மட்டும் இல்லை என்றால் நான் மதீனா வாசியில் உள்ள அன்சாரிகளாக நான் ஆகியிருப்பேன் என்றார்கள். பெருமானினுடைய அகமியத்தையும் ஆன்மீகத்தையும் நாம் புரிந்து கொள்வதற்கு முயற்சிக்கத்தான் செய்ய வேண்டும், முழுமையாக பிரிய முடியாது. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடத்திலே பெருமானாரின் நற்குணத்தை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் என்று அதற்கு பெருமானாரின் மறைவுக்கு பின்னால் கேட்ட பொழுது அலி ரலியல்லாஹு திருப்பி கேட்டார்கள், அல்லாஹ் இந்த உலகத்தினுடைய பாக்கியங்கள் அனைத்தையுமே அல்லாஹ் மதாஉ துன்யா கலீல், அவைகள் அற்பமானவை என்று அல்லாஹ் சொல்கின்றான். அந்த பாக்கியத்தை பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேங்கிறான். இந்த உலகத்தில் என்னமெல்லாம் பாக்கியங்கள் இருக்கின்றன, எதையெல்லாம் நாம் பாக்கியமாக நினைக்கின்றோமோ அதை அல்லாஹ் அற்பம் என்று சொல்கின்றான். அந்த அற்பமானதை நீங்கள் சொல்லுங்கள் என்று சொன்ன பொழுது வந்தவர், அது சொல்ல முடியாது, அவ்வளவு இருக்குது. அப்ப இவ்வளவு அற்பம் என்று அல்லாஹ் சொன்னதையே உங்களால் சொல்ல முடியவில்லை என்றால் பெருமானாரின் நற்குணத்தை அல்லாஹ் இன்னகலின் மாபெரும் மகத்தான நற்குணத்தில் நீங்கள் இருக்கின்றீர்கள் என்று அல்லாஹ் பெருமானாரை பற்றி சொல்லியிருக்கின்றான்.
அற்பம் என்பதை பற்றியே சொல்ல முடியவில்லை. மாபெரும் நற்குணம் என்று அல்லாஹ் மகத்தான நற்குணம் என்று சொன்னதை நான் எப்படி சொல்லுவேன் என்று அலீர் அலி அல்லாஹு தாலா அவர்கள் திருப்பி கேட்டார். சரி, சுவனத்தை பற்றி சொல்லுங்கள் என்றார்கள். அலீர் அலி அல்லாஹு தாலா சுருக்கமாக சொன்னார்கள், ஃபீஹி ரசூலுல்லாஹ், அங்கே ரசூலுல்லாஹ் இருப்பார். ரசூலுல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கு இருந்தார்களோ அதுதான் சுவனம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனது வீட்டிற்கும் மெம்பருக்கும் மத்தியிலே சுவன துண்டு ஒன்று இருக்கின்றது சொன்னது மதீனாவினுடைய மஸ்ஜிதை நபவியில் தான். மக்காவில் அந்த சுவன துண்டு இல்லை. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்ற இடம், பேசிய இடம், இத்திகாஃப் இருந்த இடம், சாய்ந்த இடம், சஹாபிகளோடு சம்பாஷித்த இடம், பெருமானாரின் காற்றுப்பட்ட அந்த இடத்தை அல்லாஹ் சுவன ரௌலத்தும் மினல் ஜன்னா, கிதாத்தும் மினல் ஜன்னா, சுவன துண்டாக அல்லாஹ் அதை ஆக்கியிருக்கின்றான் என்றால், பெருமானாரோடு எதையெல்லாம் சம்பந்தப்பட்டதோ அதையெல்லாம் கீர்த்தி அடைந்தன, மகத்துவம் பெற்றது என்று சொல்லலாம். ஆக மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கு இருக்கின்றார்களோ அதுதான் சோனம். மக்கா சிறந்ததா மதீனா சிறந்ததா என்றால், ஏகோபித்த எல்லா இமாமும் சொல்வார்கள் மக்கா காபத்துல்லா சிறந்தது, ஆனால் மதீனா எல்லாம் அல்ல. பெருமானாரை தாங்கி இருக்கக்கூடிய அந்த பூமி ரௌலத்துல் ரௌலா, பெருமானாரின் ரௌலா ஷரீப் காபாவை விடவும் சிறந்தது. இதுதான் சுன்னத்துல் ஜமாத்தினுடைய ஏகோபித்த இமாம்களுடைய பதிவு. பெருமானாரை தாங்கி இருக்கக்கூடிய அந்த பூமி தான் காபாவை விடவும் சிறந்தது என்று இமாம்கள் சொல்கின்றார்கள். இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி, இமாம் சுயூத்தி ரஹமத்துல்லாஹி அலைஹி போன்ற மாமேதைகள் எல்லாம் இவ்வாறு தான் சொல்கின்றார். ஆக மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காமை இப்ராஹிம் என்று காபத்துல்லாவிற்கு வெளியிலே ஒரு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பாதம் பதிந்த கல் பொற்பேழையில் வைக்கப்பட்டிருக்கின்றது. அதனுடைய சரித்திரத்தை நீங்கள் துளாவி சென்று கிதாபிற்குள் பார்த்தால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபாவை கட்டி முடித்துவிட்டு அந்த கட்டுவதற்கு துணையாக இருந்த அந்த கல்லில் ஏறி நின்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்தனை செய்தார்கள், ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும், இங்கே ஒரு ரசூலை நீ அனுப்பு. யத்லு அலைஹிம் ஆயாத்தி, உன்னுடைய ஆயாத்துக்களை அவர்கள் ஓதி காட்டுவார்கள் என்று பெருமானாரை குறித்து கேட்ட துவாவின் போது அவருடைய கால் அங்கு பதிந்து அல்லாஹ் முத்தரை வைத்தான். எனவே அந்த மகாமை இப்ராஹிமினுடைய கால் பதிவிற்கு பின்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்த பிரார்த்தனையின் பிரதிபிம்பம்தான், பெருமானாரினுடைய புகழாகத்தான் அதுவும் இருக்கின்றது. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியத்தையும் மரியாதையையும் சத்திய சஹாபிகள் எந்த அளவிற்கு சிறப்பித்தார்கள் என்று நாம் வார வாரம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் நவீன அறிவியல் கண்டுபிடிப்புகள் எல்லாம் அதனுடைய மறுபுறத்தில் அதனுடைய கெடுதிகள் இருக்கின்றன. லைட் வெளிச்சத்தில் தீமையும் செய்யலாம், நன்மையும் செய்யலாம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த அனைத்தும் நன்மையாகவே இருக்கின்றன. எதை எப்படி பயன்படுத்தினால் நல்லது என்ற விளக்கத்தையும் நமக்கு விளக்கிச் சென்றார்கள். வரலாற்று ஆசிரியர் குறிப்பிடுவது அதுதான், எது நல்லது எது கெட்டது என்பதை நமக்கு விலாவரியாக விளக்கி, இப்படி பயன்படுத்தினால் அது தீமையாகிவிடும், இந்த நியத்தில் செய்தால் அது தீமையாகிவிடும் கெட்டதாகிவிடும் என்ற விளக்கத்தோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தந்திருக்கின்றார்கள். அதனால் தான் கவிஞர்கள் அவ்வாறு பாடுகின்றார்கள், புகழ்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸான் இப்னு சாபித் அவர்களுக்கு ஜிப்ரீல் துணை இருப்பானாக என்ற பிரார்த்தனை செய்தார்கள் என்ற பதிவை பார்க்கின்றோம். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்தது கூறியது முதலில் மனிதன் அல்ல, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தான். தன் திருமறையில் அவன் புகழ்ந்து கூறுகின்றான்.
6666 ஆயத்துக்களினுடைய வாழ்க்கையின் நிதர்சன வெளிப்பாடாக பார்த்து ஒழுவதற்கு, ஓதுவதற்கு குர்ஆன் என்றால் பார்த்து வாழ்வதற்கு அதனுடைய பயன்பாட்டாக நிஜ நிரூபணமான வாழ்க்கையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதால் தான். உமா அர்சல்லாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், எப்படி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்றால் அகிலங்கள் அனைத்தும் அல்லாஹ் அல்லாதவைகள் தான் அகிலங்கள், மனிதனுக்கு மாத்திரம் அல்ல அல்லாஹ் ரப்பு, அல்லாஹ் அல்லாத படைப்பினங்கள் அனைத்திற்கும் அவன் பரிபாலனம் செய்யக்கூடிய ரப்பாக இருக்கின்றான். அதே வார்த்தையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கின்றான், உமா அர்சல்னா கைலா ரஹ்மத்தன் லில் ஆலமீன், அனைத்து படைப்புகளுக்கும் ரஹ்மத்தாக இருக்கின்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒவ்வொரு தலைவர்களும் தன்னுடைய இனத்தை ஒன்று சேர்ப்பதற்கு அடுத்த இனத்தின் மீது ஒரு துவேஷத்தையும் ஒரு விரோதத்தையும் ஊட்டி, வேறொரு இனத்தின் மீது வெறுப்பை ஊட்டி தன் இன மக்களை ஒன்று கூட்டுவார்கள். ஆனால் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு செய்யவில்லை. தாயிபிலே அடிபட்டு இரத்தம் ஒழுகி அவர்கள் சென்ற பொழுது கூட வரலாற்றில் பிற்காலத்திலே அவர்களிடம் கேட்கப்பட்டது, உங்களுக்கு மிகவும் சங்கடமான நாள் எது என்று கேட்டார்கள். உகதில் அடிபட்டதா, சுஹைபே அபி தாலிபில் 3 ஆண்டு காலம் ஒதுக்கி வைக்கப்பட்டு பசியும் பட்டினியுமாக இருந்த அந்த நாட்களா, பற்கள் ஷஹீதான நாட்களா என்றெல்லாம் கேட்கப்பட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தாயிஃபிலே இருந்த அந்த 10 நாட்கள் நாம் கல்லடிபட்டார்கள் என்று சொல்லுவோம். 10 வயது சிறுவனுக்கு இந்த செய்தியை கொண்டு சேர்க்க வேண்டியது கடமை நமக்கு இருக்கின்றது. அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏகத்துவத்தை எடுத்துரைத்துக்கு சென்றதற்காக அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் பரவாயில்லை, சிறுவர்களால் கல்லால் அடிக்கப்பட்டு அவர்கள் கணுக்கால் மொழி நொடிந்தது என்று சொல்கின்றார்கள். உடன் சென்றிருந்த ஜெயித் ரலியல்லாஹு அவர்களின் தோளிலே அவர்கள் கைத்தாங்கலாகத்தான் ஒரு தோற்றத்திற்குள் நுழைந்தார்கள் என்பதை பார்க்கின்றோம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் அனுமதியோடு வந்து இந்த ஊர் மக்களை புரட்டி விட்டலாமா என்று கேட்ட பொழுது அறியாமல் அவர்கள் செய்கின்றார்கள், இவருடைய பிச்சகங்கள் இஸ்லாத்தை தழுவலாம் என்று மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் ரஹ்மத்தாக அனுப்பப்பட்டதை அங்கு நிதர்சனமாக நிரூபிக்கின்றார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் பெருமானார் கேட்டார்கள், இந்த உலகத்தாருக்கெல்லாம் நான் ரஹ்மத்தாக அனுப்பப்பட்டிருக்கின்றேன் என்று அல்லாஹ் கூறுகின்றானே, உனக்கு எப்படி நான் ரஹ்மத்தாக இருக்கின்றேன் என்று கேட்டபொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், எங்களுடைய கூட்டத்தோடு தான் ஷைத்தானும் இருந்தான், ஆனால் அவன் சபிக்கப்பட்டவனாக அவனுடைய முடிவு துர்முடிவாக ஆகிவிட்டது. எங்களுடைய நிலைமை என்ன ஆகுமோ என்று பயந்து கொண்டிருந்தோம். ஆனால் உங்களுக்கு அருளப்பட்ட அருள்மறையில் நஸல பிஹிர் ரூஹுல் அமீன், என்னை குறித்து நன்னம்பிக்கையாளர் இந்த வகையை கொண்டு வருகின்றார் என்று அல்லாஹுவே என்னை பற்றி உங்களுக்கு அருளப்பட்ட முறையில் சொன்ன பொழுது, காலமெல்லாம் இருக்கக்கூடியதல்லவா குர்ஆன், இப்பொழுதும் இருக்கும் அருமையில் இருக்கும், அதற்கு மாற்றம் கிடையாது, அது படைக்கப்பட்டது அல்லவே, எனவே அதன் மூலமாக உங்களுக்கு அருளப்பட்ட அந்த வேதத்தின் மூலமாக நான் நிம்மதியானேன், எனவே எனக்கும் நீங்கள் ரஹ்மத்தாகத்தான் இருக்கின்றீர்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதை நாங்கள் பார்க்கின்றோம். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு எத்தனையோ நெருக்கடியான நேரங்களிலும், ஒரு நபிமார்களுக்கும் ஒரு பிரத்யேகமான ஒரு பிரார்த்தனை இருக்கும், அது எப்படிப்பட்ட பிரார்த்தனையை கேட்டாலும் அது உடனே பலித்துவிடும். எல்லா நபிமார்களுடைய துவாவும் கேட்கப்படும், ஒப்புக்கொள்ளப்படும், தாமதமாகும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனுக்கு எதிராக பிரார்த்தித்தார்கள், 40 ஆண்டுகளுக்கு பின்பு அல்லாஹ் அதை ஒப்புக்கொண்டான், அதை நடத்தி காட்டினான். அவர் சொன்னவுடன் நடக்கக்கூடிய ஒரு பிரத்யேகமான ஒரு பிரார்த்தனை எல்லா நபிமார்களுக்கும் உண்டு, எல்லா நபிமார்களும் அதை உபயோகப்படுத்தி விட்டார்கள்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு கழுத்திலையும், ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு வாயிலையும், ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு கழுத்திலையும் முத்தமிட்டார்கள். இதை பார்த்த ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, நீங்கள் கொஞ்சம் கூடிய அந்த முத்தம் வேறு வேறு இடமாக இருக்கின்றது, ஏனென்றால் பெருமானாரினுடைய ஒவ்வொரு அசைவும், சிரிப்பும், சோகமும், கண்டிப்பும், கோபமும், அதிலும் ஒரு அருள் இருக்கும், ஒரு படிப்பினை இருக்கும். அப்ப இவர்களுக்கு வாயிலே முத்தம் கொடுக்கின்றீர்கள், அவருக்கு கழுத்திலே முத்தம் கொடுக்கின்றீர்கள் என்று காரணம் கேட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹுசைன் ஷஹீதாக்கப்படுவார், கழுத்திலே வெட்டப்பட்டு அவர் தலை துண்டாக்கப்படும். ஹசன் விஷமூட்டி கொல்லப்படுவார்கள். ஒரு தாத்தாவாக, ஒரு பாட்டனாக இருந்து கொண்டு நடக்கக்கூடிய விஷயத்தை சொல்கின்றார்கள். பதறிய ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், ஒவ்வொரு நபிக்கும் ஒரு பிரத்யேகமான ஒரு பிரார்த்தனை உண்டுமே, அதை வைத்து உங்களுடைய பேர இந்த செல்ல பேர குழந்தைகளை நீங்கள் காப்பாற்றிவிடக் கூடாதா என்று கேட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு நபிக்கும் ஒரு பிரார்த்தனை, ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய பிரார்த்தனை உண்டு, ஆனால் அந்த பிரார்த்தனையை நான் பத்திரப்படுத்தி வைத்திருக்கின்றேன், மஹ்ஷரிலே என்னுடைய உம்மத்தார்கள் அனைவரையும் சொர்க்கத்தில் சேர்ப்பதற்காக அதை நான் பத்திரப்படுத்தி வைத்திருக்கின்றேன். எத்தனை நெருக்கடியான நேரங்கள் வந்திருந்தன, கையிலே ஆயுதத்தையும் பவரையும் வைத்துக் கொண்டு ஒரு மனிதன் தன்னுடைய சுய தேவைகளுக்காகவும் அவசியத்திற்காகவும் அவசரத்திற்காகவும் அதை பயன்படுத்தாமல் இருக்கின்றது ஒரு பெரிய ஆளுமை. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்காக அதை விட்டு வைத்திருக்கின்றார்கள். நம் போன்ற பாவிகளுக்காக அல்லாஹ்விடத்திலே சிபாரிசு செய்வதற்காக நான் அதை பத்திரப்படுத்தி வைத்திருக்கின்றேன் என்றால் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹ்மத்துன் லில் ஆலமீன். அதனால்தான் அவர்கள் அடைந்த புகழையும் உச்சத்தையும் தொடுவதற்கு போலி இயேசுகள் வரவில்லை, ராமர்கள் வரவில்லை, கிருஷ்ணர்கள் வரவில்லை, சைவ மதத்தில் வரவில்லை, சீக்கியர்களில் வரவில்லை, வைணவர்களில் போலிகள் வரவில்லை, ஆனால் 30க்கும் மேற்பட்ட தன்னை நபி என்று வாதித்தவர்கள் வந்திருக்கின்றார்கள் என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய அருங்குணத்தின் அணிகலனாக வாழ்ந்து அடைந்த அந்த உச்சத்தை தானும் அடைய வேண்டும் என்றுதான் போலி நபிமார்கள் வந்தார். உலக சரித்திரத்தை எடுத்து பாருங்கள், வேறு எந்த இடத்திலேயாவது போலிகள் வந்திருக்கின்றார்களா? காரணம், மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடைந்த அந்த லட்சியம், தான் கண்ட கனவை நனவாக்கி அதை நிவர்த்தி செய்து முழுமையாக்கி பரிபூர்ணமாக சென்ற ஒரே தலைவர் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் என்பதை பார்க்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புகழ், அவருடைய பிறப்பின் சிறப்பு, இவைகள் எல்லாம் குறித்து நாம் இன்னும் பார்க்க இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நல்லருள் தௌஃபிக் செய்வானாக. அவருடைய சுன்னத்துகளை பின்பற்றி மாநபியின் மீது முழுமையாக அன்பு வைக்கக்கூடிய உம்மத்தார்களில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.